Spiktex kids and ladies wear, always with you. Spiktex. சிலருக்கு பாடவரும் சிலருக்கு நடனமாடவரும், ஆனால் இவ்விரண்டையும் கலந்து அரங்கத்தையே ஒருவர் அதிர வைப்பாரேயானால் அந்த பாப்புலக ராஜாதான் மைக்கேல் ஜாக்சன். அசத்தலாக மக்களை வசீகரிக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பார். திடீரென தனக்கே உரிய மூன் வாக், ஆன்டி கிராவிட்டி லீன், ஸ்பின், டோ ஸ்டாண்ட் என ஒரு சுழற்று சுழற்றி ஒரு நடனத்தை ஆடும்போது பார்ப்பவர்களை அது மெய்சிலிருக்க வைக்கும். அதுவே அசத்தலான மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைல். அந்த பாடலிலும் நடனத்திலும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, புரட்சியும் கலந்திருக்கும். அதுவே பின்னாளில் அவருக்கு பல பிரச்சனைகளையும் உருவாக்கியது. வசீகரிக்கும் பாடகராக, மூன்வாக் நடன வித்தகராக, மக்களை ஈர்க்கும் இசைக்கலைஞனாக, சாமானியருக்காக குரல் எழுப்பும் மனித நேயனாக இந்த உலகிற்கு மைக்கேல் ஜாக்சன் எத்தனையோ கொடைகள் வழங்கியிருந்தாலும் அவர் தன் வாழ்வில் பெற்றதையெல்லாம் வன்மமும் துன்பமுமே. 1958 ஆகஸ்ட் 29 ஒரு கருப்பின குடும்பத்தில் பிறந்தவர்தான் மைக்கேல் ஜாக்சன். அமெரிக்காவில் உள்ள இண்டியானா நகரில் ஜோசப் வால்டர் ஜாக்சன் கேத்ரின் எஸ்தர் என்ற ஏழை தம்பதியின் ஏழாவது மகனாக பிறந்தார். 9 குழந்தைகள் உள்ள அந்த வீட்டில் வறுமை மட்டுமே செழித்து வளர்ந்தது. மைக்கேல் ஜாக்சனின் தந்தையை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் அவர் ஒரு கொடூர வில்லன் போலவே குறிப்பிடப்படுவதுண்டு. உண்மையில் 1960களில் கருப்பினத்தில் பிறந்துவிட்ட ஒரு தந்தை அவ்வளவு கடுமையாக இல்லாவிட்டால் கருப்பர்களுக்கு உரிமை மறுக்கப்படும், வெள்ளையின ஆதிக்கத்திற்கு தனது குழந்தைகளை பலி கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அது மட்டுமில்லாமல் மைக்கேலின் தந்தை ஜோசப்பிற்கு பெரிய இசைக்கலைஞராக வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அவரது குடும்ப சூழல் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. மேலும் அக்காலகட்டத்தில் அனைத்து துறைகளில் இருப்பது போல் இசைத்துறையிலும் வெள்ளை ஆதிக்கம் இருந்தபோதும் இசைத்துறையில் மட்டும்தான் கருப்பர்களால் கொஞ்சமேனும் கால்பதிக்க முடிந்தது. அதில் தனது மகன்கள் உச்சத்தை அடைய வேண்டும் என்று கனவு கண்டார். ஜோசப்பின் கனவு அவருக்கானதோ அவரது மகன்களுக்கானதோ மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கருப்பினத்திற்கான கனவு. ஜோசப்பின் அந்த கனவு மைக்கேலின் குழந்தை பருவத்தை கபலீகரம் செய்ததுதான் கொடுமை. தினமும் அதிகாலை 2 மணிக்கு எழுப்பி தனது மகன்களை இசைப்பயிற்சி மேற்கொள்ளச் செய்வார். இரவு 10 மணியாக இருந்தாலும் தந்தை சொன்னால் நடனமாட வேண்டும். ஆட்டத்தில் 1 அடி பிசையினாலும் பாட்டில் ஒரு ஸ்ருதி தவறினாலும் பெல்டால் வெளுப்பார். அவர்கள் விளையாட்டு என்பதை வேடிக்கை பார்த்துதான் வளர்ந்தார்கள். ஓய்வு என்கிற வார்த்தையை கேட்க மட்டுமே செய்தார்கள். நல்ல உடை, நல்ல உணவு கிடைக்காத போதும் ஜாக்சன் சகோதரர்களுக்கு நல்ல இசைக்கருவிகளை அவர் சிரமப்பட்டு வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தார். மைக்கேல் ஜாக்சனின் மூத்த சகோதரர்களான டிட்டோ ஜெர்மெயின் மற்றும் ஜாக்கியை சேர்த்து ஜாக்சன் பிரதர்ஸ் என்கிற ஒரு இசைக்குழுவை உருவாக்கினார். பின்னர் அதில் 7 வயதான மார்லன் ஜாக்சனும் 5 வயதான மைக்கேல் ஜாக்சனும் சேர அந்த குழு ஜாக்சன் 5 என்கிற பெயரை பெற்றது. ஜாக்சன் 5 இசைக்குழு தொடங்கப்பட்டவுடன் முன்னைவிட கடுமை காட்டினார் ஜோசப். நள்ளிரவு வரை ஒரு ஊரில் இருக்கும் கிளப்பில் பாடிவிட்டு வரும் ஜாக்சன் 5 குழுவினர் மீண்டும் அதிகாலை 2 மணிக்கு வேறு ஊருக்கு சென்று 3 மணிக்கு ஒரு கிளப்பில் பாடிக்கொண்டிருப்பார்கள். ஜாக்சன் சகோதரர்களின் இந்த உழைப்பு வீண் போகவில்லை. வெகு விரைவிலேயே அமெரிக்காவில் ஜாக்சன் 5 குழுவின் புகழ் பரவத் தொடங்கியது. இவர்களது பாடல் தொடர்ந்து 4 முறை பில்போர்ட் ஹாட் 100 பட்டியலில் முதலிடம் வகித்தது. இந்த சாதனையை செய்த முதல் கருப்பின இசைக்குழு ஜாக்சன் 5 தான். மெல்ல மெல்ல குடும்பம் வறுமை நிலையிலிருந்து மீண்டு செல்வம் கொழிக்க தொடங்கியது. ஐவரும் ஒவ்வொரு வகையில் ஈர்த்தாலும் குட்டிப்பையன் ஜாக்சன் மீது அதிக கவனம் எழுந்தது. விளைவு, 9 வயதிலேயே அப்போது உலக அளவில் இசையில் உச்சத்தில் இருந்த பாடகி டயானா ராசுடன் ஒரே மேடையில் பாடும் வாய்ப்பு மைக்கேலுக்கு கிடைத்தது. மைக்கேலின் திறமையை அடையாளம் கண்டுகொண்ட டயானா தொடர்ந்து சிறுவன் மைக்கேலுடன் பாடத் தொடங்கினார். ஜாக்சன் 5 குழுவின் முதல் ஆல்பத்தை வெளியிட்டவரும் டயானா ராஸ் தான். இது மைக்கேலை உலக அளவில் கவனம் பெறச் செய்தது. இதனால் ஜாக்சனுக்கும் டயானாவிற்கும் இடையிலான அன்பு மிகவும் அடர்த்தியாக வளர்ந்தது. டயானாவை தனது தாய்க்கு நிகராக பார்க்க தொடங்கினார் மைக்கேல் ஜாக்சன். கடைசி காலங்களில் தனது தாய்க்கு பிறகு தனது குழந்தைகளை வளர்க்கும் உரிமை டயானா ராஸுக்கு மட்டுமே உண்டு என்று கூறியிருந்தார். ஒருவேளை தன் தாய்க்கு முன்பு தான் இறக்க நேர்ந்தால் தன் குழந்தைகளை வளர்க்கும் உரிமை தன் தாய்க்கு இல்லை, டயானாவிற்கு மட்டுமே உண்டு என்று உயிர் எழுதி வைத்திருந்தார் மைக்கேல் ஜாக்சன். கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு உறவு புகழ்பெற்ற அமெரிக்க நடிகை எலிசபெத் டெய்லருடன் மைக்கேலுக்கு பின்னாளில் ஏற்பட்டது. ஜாக்சன் 5 குழுவை விட மைக்கேல் ஜாக்சன் புகழ்பெற ஆரம்பித்தார். ஆனால் அது மைக்கேல் ஜாக்சனுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை.
இதுகுறித்து பின்னாளில் அவர் பலமுறை வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய குழந்தை பருவம் என்னிடமிருந்து முற்றிலுமாக பறிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துமஸ் கிடையாது, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கிடையாது. அது ஒரு முறையான குழந்தை பருவமாக இல்லை. ஒரு குழந்தைக்கு கிடைத்திருக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கவில்லை. என்னால் என்ன செய்தாலும் திரும்ப வாழ முடியாது என்று கூறி அந்த காலங்களுக்காக ஏங்கியிருக்கிறார். மைக்கேல் ஜாக்சன் தனது சகோதரர்கள் இல்லாமல் தனியாக வெளியிட்ட காட் டு பி தேர் நல்ல வரவேற்பை பெற 1972 அந்த பெயரிலேயே மைக்கேல் ஜாக்சனின் முதல் ஆல்பம் ரிலீஸ் ஆனது. அப்போது மைக்கேல் ஜாக்சனின் வயது 14. தொடர்ந்து அதே ஆண்டு வெளியான பென், அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளியான மியூசிக் அண்ட் மீ, ஃபார் எவர் மைக்கேல் ஆகிய ஆல்பங்களும் வெற்றியை பெற்றன. இதற்கிடையில் ஜாக்சன் 5 குழுவோடும் இணைந்து ஆல்பம் செய்து வந்தார். ஆனால் மக்கள் ஜாக்சன் 5 குழுவை விட தனியான மைக்கேலுக்கே அதிக வரவேற்பை கொடுத்தனர். ஜாக்சன் 5 ஜாக்சனின் சகோதர சகோதரிகள் இணைய தி ஜாக்சன்ஸ் என்று பெயர் மாற்றம் செய்து இயங்க தொடங்கினார். ஆனால் தனியான மைக்கேலுக்கு இருந்த மவுசு தி ஜாக்சனுக்கு கிடைக்கவில்லை. இதனையடுத்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பின் ஆஃப் தி வால் ஆல்பம் ரிலீஸ் ஆனது. மைக்கேல் சிறுவனிலிருந்து ஒரு விடலையாக மாறியிருந்தது வெளிப்படையாக தெரிந்தது. ஒலி அமைப்பிலும் பல புதுமைகளை செய்திருந்தார் மைக்கேல். ஒரே ஆல்பத்தில் இருந்த ஆஃப் தி வால், ஷீஷ் அவுட் ஆஃப் மை லைஃப், டோன்ட் ஸ்டாப் டில் யூ கெட் என் ஆஃப், ராக் வித் யூ என்கிற 4 பாடல்கள் அமெரிக்காவின் டாப் 10 ஹிட்ஸில் இடம் பிடித்தது அதுவே முதல் முறை. இசை உலகின் உயரிய விருது என கருதப்படுகிற கிராமி விருதுகள் உட்பட பல விருதுகள் மைக்கேலை தேடி வந்தன. 1982 மைக்கேலின் வாழ்வில் மட்டுமல்ல, இசை ரசிகர்களின் வாழ்விலும் இசை வரலாற்றிலும் மிக முக்கியமான ஆண்டு. மைக்கேல் ஜாக்சனின் 6வது ஆல்பம் த்ரில்லர் வெளியானது. பீட்டில்ஸ் போன்ற பெரிய குழுக்களின் பாடல்கள் செய்யாத சாதனையை விற்பனையில் செய்து காட்டியது. அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க த்ரில்லர் ஆல்பம் சரசரவென விற்று தீர்ந்தது. இந்த ஆல்பம் மூலமாகத்தான் ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களுக்குள் காலடி வைத்தார் மைக்கேல் ஜாக்சன். ஒலி அமைப்பில் மட்டுமல்ல, காட்சிப்படுத்துதலிலும் புதிய பரிமாணத்தை உலகுக்கு மைக்கேல் காட்டியிருந்தார். இன்னமும் மைக்கேல் ஜாக்சன் என்று சொன்னால் நமது நினைவுக்கு வருகிற பீட் இட் பில்லி ஜீன், பேபி பி மைன் போன்ற பாடல்கள் இந்த ஆல்பத்தில்தான் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆல்பத்திற்காக 7 கிராமி விருதுகள் வழங்கப்பட்டன. த்ரில்லர் ஆல்பத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் மைக்கேல் ஜாக்சனின் லைவ் பெர்ஃபார்மன்ஸுக்கு மவுசு ஏறியது. சிறுவயதில் எப்படி ஓய்வின்றி உழைத்தாரோ அதை பிரபலமான பிறகும் தொடர்ந்தார். 1983 மார்ச் 25 நடைபெற்ற ஒரு விழாவில் பில்லி ஜீன் பாடலின் போது மைக்கேல் ஜாக்சன் செய்த நடன அசைவு ஒட்டுமொத்த பார்வையாளரையும் வாயடைக்க வைத்தது. முன்னால் போவது போல நடக்கும் மைக்கேல் ஜாக்சன் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். ஏற்கனவே இதுபோன்ற நடன அசைவை பலர் முயற்சித்திருந்தாலும் மைக்கேல் ஜாக்சன் போல் அவ்வளவு கச்சிதமாக யாரும் அதை செய்திருக்கவில்லை. 6 வாரங்களுக்கு பிறகு அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட போது உலகமே வியந்தது. மூன்வாக் என்று அழைக்கப்படும் அந்த நடன அசைவு 35 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் பிரபலமாக இருக்கிறது. கருப்பர்களின் அடையாளமாக பார்க்கப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் தான் கருப்பாக இருப்பதை தாழ்வாக நினைக்கிறார் என்கிற வதந்திகள் கிளம்பத் தொடங்கின. அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டு வெள்ளையாக இருப்பதை ஆதாரமாக காட்டினர். இது கருப்பர்களிடையே சிறிய அசூயையை ஏற்படுத்தியது. உண்மையில் மைக்கேல் ஜாக்சன் விட்டிலிகோ என்கிற நோயால் தாக்கப்பட்டிருந்தார். இதனால் அவர் உடலில் வெண்தழும்புகள் தோன்றத் தொடங்கின. ஆங்காங்கே திட்டுத்திட்டாக தோன்றிய இந்த வெள்ளை நிறம் அவரது முகம் வரை பரவ ஒரே நிறமாக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார். 1979 ஒரு பயிற்சியின் போது கீழே விழுந்து மூக்கு உடைந்திருந்தது. அதையும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து சிறியதாக ஆக்கி கொண்டிருந்தார். மேலும் 1984 மேடையில் பில்லி ஜீன் பாடலுக்கு வெறி பிடித்தது போல் ஆடிக்கொண்டிருந்த மைக்கேல் ஜாக்சனின் முடியில் தீப்பற்றி அது அவரது முகத்தையும் பாதித்தது. இதனையடுத்து மீண்டும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த அவர் தனது முடியை நீளமாக மாற்றிக்கொண்டார். இத்துடன் விட்டிலிகோ பிரச்சனையால் அவர் அடிக்கடி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டியிருந்தது. அது ஏற்படுத்தும் வலியின் காரணமாக அதிக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. இது தவிர பல நடன அசைவுகளை மேற்கொள்ள அவர் தனது எடையை பெருமளவு குறைக்க வேண்டியிருந்தது. இந்த சமயத்தில்தான் பேட் ஆல்பம் 1987 வெளிவந்தது. விற்பனையில் பல புதிய சாதனைகளை நிகழ்த்திய பேட் ஆல்பத்தில்தான் மேன் இன் தி மிரர், ஸ்மூத் கிரிமினல் ஆகிய பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. புவியீர்ப்பு விசைக்கு சவால் விடும் ஆன்டி கிராவிட்டி லீன் என்கிற நடன அசைவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் மைக்கேல் ஜாக்சன். ஆல்பத்திற்கு ஆல்பம் மைக்கேலின் தரம் கூடிக்கொண்டே போனது. அடுத்து 1991 வெளியான டேஞ்சர்ஸ் ஆல்பம் வெளியானதும் அதை ரசிகர்கள் தலையில் வைத்து கொண்டாடினர்.
ஹீல் தி வேர்ல்ட், பிளாக் ஆர் ஒயிட் போன்ற பாடல்கள் இடம்பெற்றிருந்த அந்த ஆல்பம் ஏற்கனவே மைக்கேல் ஜாக்சன் பித்து பிடித்து சுற்றி கொண்டிருந்த உலகத்தை மைக்கேல் ஜாக்சன் வெறிபிடித்து ஆட வைத்தது. பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ ஒரே நேரத்தில் 27 தேசங்களில் ஒளிபரப்பப்பட்டது. சார்லி சாப்ளினை இன்றளவு உலகம் நினைத்திருக்க காரணம் அவர் செய்த காமெடிகள் மட்டுமல்ல, அவர் தனது படங்களில் பேசிய அரசியல். அதேபோல் மைக்கேல் ஜாக்சனின் பாடல்களும் பல காத்திரமான அரசியலை முன்வைத்துக் கொண்டே இருந்தன. பீட் இட் பாடலில் இருந்தே அடங்க மறு அத்துமீறு என்கிற தத்துவத்தை முன்வைத்தார். அவரது புகழ்பெற்ற பிளாக் ஆர் ஒயிட் பாடலில் குழந்தைகளை அப்பாக்கள் செய்யும் கொடுமைகளை மட்டுமல்லாமல் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்கவிட்டால் போதும், இனவெறி மதவெறி இருக்காது என்று போதித்தார். அவர் நேரடியான பாடல் வரிகளில் பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் கலை நுணுக்கத்துடன் முன்வைத்தார். உதாரணத்திற்கு அந்த பாடலின் வீடியோவில் செவ்விந்தியர்களை சுட்டு அடக்க சிலர் முயன்று கொண்டிருக்க ஒரு மேடையில் குழந்தையுடன் நடனமாடிக்கொண்டிருப்பார். அதே பாடலில் ஒரு கருஞ்சிறுத்தை வரும். அமெரிக்க கருப்பின வரலாற்றில் பிளாக் பேந்தர் என்று அழைக்கப்படும் கருஞ்சிறுத்தை ஒரு அசைக்க முடியாத அடையாளம். அதனால்தான் சமீபத்தில் வெளியான பிளாக் பேந்தர் படத்தை கூட கருப்பின மக்கள் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொண்டு கொண்டாடினார்கள். பிளாக் ஆர் ஒயிட் பாடலில் வரும் அந்த கருஞ்சிறுத்தை ஒரு கட்டத்தில் மைக்கேல் ஜாக்சனாக மாறும். அப்போது மைக்கேல் ஜாக்சன் எந்த பின்னணி இசையும் இல்லாமல் சுமார் 4 நிமிடங்கள் ஆடியிருப்பார். அது இனவாதத்திற்கு எதிரான ஆட்டம், ஒடுக்கப்பட்டோரின் கோபம். தங்களை ரட்சிக்க ஆடப்பட்ட ருத்ர தாண்டவமாகவே கருப்பின மக்களும் அந்த ஆட்டத்தை பார்த்த ஒடுக்கப்பட்டோரும் எடுத்துக்கொண்டார்கள். மேன் இன் த மிரர் பாடலில் வரும் காட்சிகள் ஒரு நூற்றாண்டில் நடந்த வெறுப்பரசியலுக்கும் அகிம்சை அரசியலுக்கும் இடையிலான போரை கண்முன் கொண்டு வந்தது. இன்றும் கூட அரசுகள் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதை உணர்ந்த போராட்டக்காரர்கள் பாடும் பாடலாக தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ் பாடல் இருக்கிறது. சமகாலத்தில் ஆட்சியாளர்கள் கருப்பின மக்களை எப்படி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குகின்றனர் என்பதனை அந்த பாடல் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தியது. கருப்பின மக்களின் வழியை அது உலகம் முழுவதும் கடத்தி சென்றது. ஹீல் த வேர்ல்ட் பாடல் மூலம் காயம்பட்டு கிடக்கும் உலகை ஆற்றுப்படுத்த உலக மக்களை அழைத்தார். ஆனால் இந்த உலகம் அவருக்கு காயங்களையே வழங்கியது. மைக்கேல் ஜாக்சனின் குழந்தை வாழ்க்கை மட்டுமல்ல, காதல் வாழ்க்கையும் அவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. மைக்கேல் ஜாக்சன் 34 வயதில் தன்னை போல் தனக்கு முந்தைய தலைமுறையில் பிரபலமாக இருந்த ராக் அண்ட் ரோல் இளவரசன் எல்விஸ் பிரெஸ்லியின் மகள் லிசா பிரெஸ்லியை மணந்தார். ஆனால் இருவரும் 2 ஆண்டுகள் கூட சேர்ந்து வாழவில்லை, இருவரும் பிரிந்தனர். பின்னர் தனக்கு மருத்துவம் பார்த்த நர்ஸ் டெப்பி ரோவியை திருமணம் செய்து கொண்டார். இவரின் மூலமே மைக்கேல் ஜாக்சனுக்கு குழந்தைகள் பிறந்தன. பெண் குழந்தைக்கு பாரிஸ் மிச்சேல் கேத்தரின் என்று பெயரிட்டவர், மகனுக்கு ஜோசப் ஜாக்சன் என பெயரிட்டார். ஆம், தனது குழந்தை காலத்தை தன்னிடமிருந்து பறித்த தனது தந்தையின் பெயரை தான் பெற்ற குழந்தைக்கு வைத்திருந்தார் மைக்கேல் ஜாக்சன். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. விவாகரத்துடன் மிகப்பெரிய தொகையை ஜீவனாம்சமாக கேட்டார் டெப்பி. அதனை ஜாக்சன் வழங்கிய பின்னரும் அவர் சாகும் வரை வழக்கு போட்டு பணம் கேட்டபடியே இருந்தார் டெப்பி. இதற்கிடையில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்று பிரின்ஸ் 2 மைக்கேல் ஜாக்சன் என பெயரிட்டார். தனது தந்தையின் கடுமையான கட்டுப்பாட்டால் குழந்தை பருவத்தின் ருசியை இழந்த மைக்கேல் ஜாக்சன் அதற்காக இயங்கினார். இதனை தனது சைல்ட்ஹுட் பாடலில் பிரதிபலித்திருப்பார். குழந்தையாக இருக்கும் போது தவறவிட்டதை பணம் புகழ் சம்பாதித்த பின் திரும்ப பெற வேண்டும் என்று எண்ணினார். கிட்டத்தட்ட 2500 ஏக்கருக்கு மேலான நிலத்தில் தனது கனவு உலகத்தை அமைத்தார். மைக்கேலுக்கு இந்த உலகத்தில் பிடித்தது எல்லாம் 2 தான். 1, குழந்தைகள். 2, மிருகங்கள். அதனால் பல்வேறு மிருகங்களை கொண்டு குழந்தைகள் விரும்பும் ஒரு கனவு உலகத்தை அவர் உருவாக்கினார். அதில் சிங்கம், புலி, கரடி, மலைப்பாம்பு, எலிசபெத் டெய்லர் பரிசாக வழங்கிய யானை, எலிசபெத்தை சந்திக்க செல்லும் போது மைக்கேல் அழைத்து போன சிம்பன்சி, இது தவிர தவளை, நாய், ஒட்டகச்சிவிங்கி, உராங்குட்டான் உட்பட பல்வேறு மிருகங்கள் அதில் இருந்தன. மேலும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குகளில் காண கிடைக்கும் மிகப்பெரிய ராட்டினங்கள், குட்டி ரயில்கள் என கேளிக்கைக்கான அத்தனை விஷயங்களும் இருந்தன. அந்த கனவுலகத்திற்கு அவர் வைத்த பெயர் நெவர்லேண்ட். அந்த பெயரே மைக்கேல் ஜாக்சன் எவ்வளவு குழந்தைத்தனமாக இருந்தார் என்பதை சொல்லும். நெவர்லேண்ட் என்பது ஜே எம் பாரி எழுதிய பீட்டரும் வெண்டியும் என்கிற சிறுவர் சாகச கதையில் வரும் ஒரு கனவு உலகம். இந்த கனவுலகத்தில்தான் பீட்டர் தன்னுடைய தோழி வெண்டியுடன் பல சாகசங்களை செய்வான். தன்னை பீட்டராகவே பாவித்துக் கொண்டார் மைக்கேல் ஜாக்சன். வெண்டியாக எலிசபெத் டெய்லர் இருந்தார். அந்த நெவர்லேண்டில் 5 பேரின் புகைப்படங்கள் தான் பிரதானமாக மாட்டப்பட்டிருந்தன. சார்லி சாப்ளின், மர்லின் மன்றோ, டயானா ராஸ், எலிசபெத் டெய்லர், 5வது படம் பீட்டர். நான் குழந்தைகளை நேசிக்கிறேன், அவர்களோடு இருக்கும்போது நிறைய கற்றுக்கொள்கிறேன், இந்த உலகின் பல பிரச்சனைகள்,
அது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நகரத்தில் நடக்கும் சிறு குற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய போர், பயங்கரவாதம், அளவுக்கதிகமான கைதிகளால் நிரப்பப்படும் சிறைச்சாலைகள் என்று ஆனாலும் சரி, இது எல்லாவற்றுக்குமே காரணம் சிறார்களிடமிருந்து அவர்களின் குழந்தை பருவம் பறிக்கப்பட்டதுதான். மைக்கேலின் இந்த வார்த்தைகள் குழந்தைகள் மேல் அவர் வைத்திருக்கும் அன்பை நமக்கு உணர்த்தும். அப்படியொரு தூய அன்பை அடித்து நொறுக்கியது அவரை சுற்றி இருந்த உலகம். மைக்கேல் ஜாக்சனின் விசிறி என்று அறிமுகமான இவான் சாண்ட்லர் தனது மகன் ஜோர்டனை மைக்கேல் ஜாக்சன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்று ஒரு குற்றச்சாட்டை 1993 வைத்தார். மைக்கேல் மீதான இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்காக காத்திருந்தது போல ஊடகங்களும் இசை விமர்சகர்களும் அவரை கிழித்து தொங்கவிட்டார்கள். சிறுவன் சொல்லும் அடையாளங்கள் மைக்கேல் ஜாக்சனின் உடலில் இருக்கின்றனவா என அரை மணி நேரம் நிர்வாணப்படுத்தி சோதனை செய்யப்பட்டார். இதனால் மைக்கேல் ஜாக்சன் மன ரீதியாகவும் மிகவும் காயமடைந்தார். மைக்கேல் ஜாக்சனுக்கு எதிராக ஆதாரங்கள் எதுவும் இல்லாத போதும் மைக்கேல் ஜாக்சன் இவானுக்கு சுமார் 110 கோடி ரூபாய் கொடுத்தார். வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. மிகவும் மனமுடைந்த மைக்கேல் ஜாக்சன் போதை மருந்துகளை எடுத்துக்கொள்ள தொடங்கினார். பின்னாளில் இவான் பணம் பறிக்கவே இத்தகைய குற்றச்சாட்டை முன்வைத்தார் என்பதை விளக்கும் விதமாக தொலைபேசி உரையாடல் ஆடியோ வெளியானது. 10 ஆண்டுகள் கழித்து இவான் தன்னை கடுமையாக தாக்கி கொலை முயற்சி செய்ததாக அவரது மகன் ஜோர்டான் வழக்கு தொடர்ந்தார். தீர்ப்பு ஜோர்டானுக்கு சாதகமாக வந்தது. இதனையடுத்து மைக்கேல் ஜாக்சன் மீதான இவானின் குற்றச்சாட்டு மீண்டும் கேள்விக்குள்ளானது. மைக்கேல் ஜாக்சன் இறந்த 4 மாதங்களுக்கு பிறகு இவான் தனது 65வது வயதில் தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல் பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்ரி ஒன்றில் தனது 13 வயது தோழனான கேவினுடன் பேட்டி கொடுத்த மைக்கேல் ஜாக்சன் தான் குழந்தைகளுடன் ஒரே படுக்கையில் படுத்துறங்குவேன் என்று குழந்தைகளுக்கே உரிய குதூகலத்துடன் கூறினார் மைக்கேல் ஜாக்சன். படுக்கை என்பதை உறக்கத்திற்கான இடமாக பார்க்காமல் உடலுறவுக்கான இடமாக பார்த்த உலகம் அவர் மீது மீண்டும் ஒரு சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்கை பதிவு செய்தது. நெவர்லாண்டில் தங்களது குழந்தைகளை மைக்கேலுடன் விளையாடவிட்ட பலரும் பணம் கேட்க தொடங்கினர். சுமார் 3 ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கிற்காக மைக்கேல் ஜாக்சன் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருந்தது. முதலில் தனது நெவர்லாண்டை அடமானம் வைத்தவர் பின்னர் அதை விற்க வேண்டி வந்தது. இதற்கிடையில் மைக்கேல் ஜாக்சன் நிரபராதி என தீர்ப்பு வந்தது. மைக்கேலின் வாழ்விலும் மனதிலும் போதுமான சேதாரத்தை அந்த வழக்கு செய்துவிட்ட நிலையில் தீர்ப்பு குறித்து மைக்கேல் மகிழவில்லை. மாறாக தான் இஸ்லாம் மதத்திற்கு மாறப்போவதாக கூறி பஹ்ரைனுக்கு குடிபெயர்ந்தார். பின்னர் பஹ்ரைன் இளவரசருடன் ஏற்பட்ட பிணக்கால் அவர் பஹ்ரைனை விட்டு வெளியேறினார். அவரது பாடல்களுக்கு ராயல்டியாக கிடைக்கும் பணத்தை விட அவரது செலவு அதிகரித்ததால் மேலும் கடனாளியாகிக் கொண்டே இருந்தார். கடனையெல்லாம் தீர்க்க தனது பொருட்களை ஏலமிட முடிவு செய்தவர் பின்னர் கடைசி நேரத்தில் ஏலத்தை வாபஸ் பெற்றார். இதனையடுத்து தனது கடனை அடைக்க ஒரே வழி தான் மீண்டும் மேடை ஏறுவதுதான் என்று முடிவெடுத்தார் மைக்கேல். முடிவெடுக்க வைக்கப்பட்டார் என்று கூட கூறலாம். 50 வயதான மைக்கேல் 2009 முதல் 2010 வரை சுமார் 50 இடங்களில் நேரடியாக இசை நிகழ்ச்சி நடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு திஸ் இஸ் இட் எனவும் பெயர் வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு மைக்கேல் பாடவிருப்பதால் டிக்கெட்டுகள் சரசரவென விற்று தீர்ந்தன. ரசிகர்களை ஏமாற்றிவிடக் கூடாது என தீவிரமாக பயிற்சிகள் மேற்கொண்டார் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேலின் உடலை இந்த இடைவிடாத இசை நிகழ்ச்சிக்கு தயார்படுத்த மருத்துவக் குழு நியமிக்கப்பட்டது. அதிக வலி நிவாரணிகளை எடுத்துக்கொண்டார் மைக்கேல். உறக்கமின்றி தவித்த மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கொண்ட மாத்திரைகள் அவரை நிரந்தரமான உறக்கத்திற்கு கொண்டு சென்றது. உண்மையில் அவரது உயிர் போன பிறகுதான் இந்த உலகம் அவருக்கு ஏற்படுத்தியிருந்த வலியும் அவரை விட்டு நீங்கியிருக்கும். மைக்கேல் ஜாக்சனின் இறப்பு உலகையே அதிரச் செய்தது. பலரால் மைக்கேல் இறந்ததை நம்ப முடியவில்லை. இசை ரசிகர்கள் கண்ணீர் வடித்தனர். பல இடங்களில் மைக்கேலின் பாடல்களை பாடி ஆடி அவருக்கு மரியாதை செய்தனர். அதில் பிலிப்பைன்ஸ் சிறை கைதிகள் த்ரில்லர் பாடலை பாடி ஆடி அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. தனது பிறப்பிலிருந்து இறப்பு வரை வலியையே கண்டுவந்த கலைஞன் விதைத்துச் சென்ற நம்பிக்கையும் அன்பும் உலகெங்கிலும் ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. மைக்கேல் ஜாக்சனை போல ஆடுவேன் என்ற பலர் உண்டு. மைக்கேல் ஜாக்சனை போல பாடுவேன் என்ற பலரும் உண்டு. ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை நான் தான் அடுத்த மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லிக் கொண்டோரும் உண்டு. ஆனால் யாராலும் பாப்பரசனான மைக்கேல் ஜாக்சனை நெருங்க இயலவில்லை. நெருங்கவும் முடியாது என்பதே உண்மை. Spiktex Kids and Ladies Wear, always with you. Spiktex.